சின்னத்திரையில் காமெடியில் கலக்கிக் கொண்டிருக்கும் மதுரை முத்து சொந்த வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்தாலும் தன்னுடைய அடுத்த கட்ட பணிகளில் தீவிரமாக கவனம் செலுத்தி வருகிறார். சினிமாவிலும் தன்னுடைய திறமையை காண்பிக்க ஆரம்பித்திருக்கிறார். ஒரு மதிய இடைவெளியின் போது அவரிடம் பேசினோம். எதுக்கு உங்க மேல இவ்வளவு வதந்தி? அதுதான் எனக்கும் தெரியல. எது எப்படி இருந்தாலும் என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும். என்னோட முதல் மனைவி பத்தியும் தெரியும். முதல் மனைவி பத்திய தேவையில்லாத வதந்திகளை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு கடவுள் பக்தி அதிகம், கோயில் கோயிலா அடிக்கடி போவாங்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனா அவங்களுக்கு பக்தி விஷயத்துல ஈடுபாடு அதிகமா இருந்துச்சு. அப்படி கோயிலுக்கு போகும்போதுதான் விபத்து ஏற்பட்டிருக்கு. அவங்க மேல நான் அளவு கடந்த பாசம் வச்சிருக்கேன். அதனாலதான் ஃபேஸ்புக்ல அவங்களை பத்தி உருக்கமா பதிவு போட்டேன். என்னோட அம்மாவுக்கு 77 வயசு ஆகுது, அவங்களுக்கு சக்கரை நோய் வேற இருக்கு. அப்பாவுக்கு 85 வயசு ஆகுது, அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம். இப்படி அவங்கள பாத்துக்கிறதே கஷ்டமா இருக்கும் போது 2 பெண் குழந்தைகளையும் பார்க்க வேண்டியிருக்கு. உண்மையில அதனாலதான் நான் திருமணம் பத்தி முடிவெடுக்க வேண்டியதா போச்சு. நான் ஃபேஸ்புக்ல போட்ட மாதிரி திருமணம் ஆனது உண்மைதான். என்னோட குழந்தைகளை பராமரிப்பதற்காகத்தான் அந்த முடிவை எங்க வீட்டுல எடுத்தாங்க. நிறைய பேர் இதை தவறா எடுத்துக்கிட்டதுனாலதான் ஃபேஸ்புக்ல இருந்து அந்த போஸ்டையே நீக்கிட்டேன் என்று கூறினார் மதுரை முத்து. மேலும் அவரிடம், நீங்கள் இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட பெண் பற்றி கூறுங்களேன் என்று கேட்டபோது, அவங்க பேர் நீதி, என்னோட மனைவியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவங்க இப்போ மதுரையில பல் மருத்துவரா இருக்காங்க. சின்ன வயசுலயே அவங்க அப்பா அவங்கள விட்டு சென்றதுனால அம்மாவோட வளப்பலதான் வளர்ந்தாங்க. அதனாலயே அவங்களுக்கு நம்மள மாதிரி இந்த குழந்தைகளும் பாசம் இல்லாம வளர்ந்துடக்கூடாது, அவங்கள பாத்துக்கிறதுக்காவது திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சம்மதிச்சாங்க. அவ்வளவு படிப்பு வசதி எல்லாமே இருந்தும் மனித நேயத்தோட ஏத்துக்கிட்டதுதான் பெரிய விஷயமா நான் பாக்குறேன். என்னோட முதல் மனைவி லேகா என்கிற வையம்மாள் உயிரோட இருக்கும் போதே அடிக்கடி 2 குழந்தைகளும் இவங்க வீட்டுக்கு போகும். அவங்களும் எங்க குழந்தைங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தாங்க. இப்போ அவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா என்னோட 2வது பொண்ணு முத்ரா கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. முதல் பொண்ணு யாழினியும் 2வது வகுப்புல ரொம்ப நல்லா படிக்கிறாங்க. 2 பேருக்குமே வீட்டுல டியூஷன் சொல்லி தராங்க நித்தி என்று கூறினார். மேலும் அவரிடம், எப்படி தொடர்ந்து உங்களால இவ்வளவு ஜோக்ஸ் எடுக்க முடியுது என்று கேட்டபோது, எந்த நேரமும் இதே நினைப்பாத்தான் இருக்கும். புதுசு புதுசா கிரியேட் பண்ணிட்டே இருப்பேன். எப்பவும் ஒரு மனுஷனை உயிர்ப்போட வச்சிருக்கிறது கிரியேஷன் தான். அதை கத்துத்தர முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் அது மேல ஈடுபாடு அதிகமா இருக்கணும். கூடவே எந்த துறையா இருந்தாலும் சரி, அதுல ஏதாவது ஒரு வித்தியாசத்தை காமிக்கணும். அப்பதான் மக்கள் ஏத்துப்பாங்க. இதுவரைக்கும் 320 ஸ்டாண்ட் அப் காமெடிகள் பண்ணிருக்கேன். 60க்கும் மேற்பட்ட விருதுகள் வாங்கியிருக்கேன். என்னாலேயே எது மொக்க எது நல்லது அப்படின்னு டிசைட் பண்ண முடியும். அதனால நானும் ரசிக்கிற விஷயத்தை தான் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ ரொம்ப பிஸியா இருக்கீங்களா சார் அப்படின்னு கேட்டதுக்கு, 4 வருஷமா பட்டிமன்ற நடுவரா இருக்கேன். அதே சமயத்துலதான் சன் டிவி சண்டே கலாட்டாவிலையும் நடிச்சிட்டு இருந்தேன். சன் டிவில காமெடி ஜங்ஷன், ஆதித்யாவில ஆதித்யா திருவிழா அப்படின்னு ஓய்வு இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சந்தோஷமா சொன்னாரு. சினிமாவில கூட நிறைய படங்கள்ல கமிட் ஆயிருக்கீங்களாமே சார் அப்படின்னு கேட்டதுக்கு, சினிமாவில இயக்குனர் ஆகணும் அப்படின்றதான் என்னோட மிகப்பெரிய ஆசை. 2005 விஜய் டிவி கலக்க போகுது யாரு நிகழ்ச்சியில டைட்டில் வின்னரா வந்தேன். முதன் முதலா ஸ்டாண்ட் அப் காமெடியனா வந்தது நான் தான். இப்போ சினிமாவில நடிகனா மாறி இருக்கேன். இப்போ வெள்ளித்திரையில 4 படங்கள்ல நடிச்சிட்டு இருக்கேன். இவன் ஏடா கூடமானவன், ரோஸ் கார்டன், தண்ணி வண்டி, ஒருதலை காதல், இந்த 4 படங்களையும் பண்ணிட்டு இருக்கேன். இது மட்டும் இல்லாம பெயர் வெளியிடப்படாம இருக்கும் சில படங்கள்லயும் நடிச்சிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்துல வெளியாக உள்ள இந்த படங்கள் மூலமா நல்ல நகைச்சுவை நடிகனா என்ன நீங்க பாக்கலாம் அப்படின்னு நம்பிக்கையோட சொன்னாரு.